விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. அவற்றில் முக்கியமான சிறப்பு எது தெரியுமா? அது சிவபெருமானே தன் திருக்கரத்தால் எழுதி அதில் தன் பெயரையும் இட்டு வைத்தது. குறித்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒரு சிறு குறிப்பு அழகாக சொல்லுவார். அதாவது, ஒருவருடைய பெயரை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அதுதான் அவருடைய பெயராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் பெயரை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அவர் பெயர். இந்த உலகத்திற்கு இறைவன் தான் இன்னார் என்பதை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. மேலும் தன்னுடைய பெயர் இது என்று சொல்லவும் இல்லை. ஆனால் அதை சொல்ல வேண்டிய தருணம் வந்தது. திருவாசகத்தை எழுதி அழகாக தன்னுடைய பெயரை எழுதி வைத்தார். அழகிய சிற்றம்பலமுடையான் என்று எழுதி வைத்தார். இந்த உலகத்திற்கு அந்த இறைவனின் திருப்பெயர் தெரிந்தது. அதற்கு காரணம் திருவாசகம். இப்படி திருவாசகத்தினுடைய பெருமைகளை அறிஞர் பெருமக்கள் பட்டியலிட்டு கொண்டே சொல்லுகிறார்கள். அந்த திருவாசகத்தில் 4 நீண்ட பாடல்கள் இருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் திரு அண்ட பகுதி. வள்ளல் பெருமானுக்கு திரு அண்ட பகுதி என்றால் ரொம்பவே பிடிக்கும். காரணம், அதை அவர் இந்த உலகின் உயர்ந்த ஞானமாக மதித்தார். அதற்கு அடையாளமாக அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் பொதுமறையாக திகழக்கூடிய தகுதி உடைய நூல் திருவண்ட பகுதி என்று சொல்லுகிறார். ஒருவண்ட பெருமறை என்றுலகமெல்லாம் புகழ்கின்ற திருவண்ட பகுதி எனும் திரு அகவல் வாய்மலர்ந்த குருவென்ற கோவேணி என்று புகழ்கிறார். இந்த உலகத்தில் பல்வேறு மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்களுக்கெல்லாம் தனித்தனியாக மறை நூல்கள் இருக்கின்றன, வேதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த திருவண்ட பகுதி இருக்கிறதே, அது மறை நூல்களுக்கெல்லாம் மறை நூலாக உலக பொதுமறையாக விளங்குவது என்று சொல்லுவார். வள்ளல் பெருமானுக்கு இந்த திருவண்ட பகுதியின் மீது அவ்வளவு பிரியம். அவர் ஒரு ஓலையிலே அதை எழுதி தன்னுடைய தலையின் தலைப்பாகை அல்லது பகுதிகளில் சொருகி வைத்து கொள்ளுவாராம். இப்படியான செய்தி சொல் வழக்கிலே உண்டு. அந்த அளவிற்கு அவருக்கு திருவண்ட பகுதி ஒரு பிடித்தமான ஒன்று. இந்த திருவண்ட பகுதியின் முதல் 6 வரிகள் இருக்கிறதே, அந்த 6 வரிகளுக்குள்ளாக இந்த உலகில் வானியலறிஞர்கள் கண்டறிந்த அனைத்தையும் சொல்லி முடித்து விடுகிறார் மாணிக்கவாசகர். 19, 20 நூற்றாண்டுகளில்தான் வானியல் மேலை நாடுகளில் எல்லாம் வளர்ந்து பெருகுகிறது. ஆனால் 8 நூற்றாண்டிலே வாழ்ந்த மாணிக்கவாசக பெருமான் இந்த உலகத்தை உருண்டை என்று அல்லவா சொல்லுகிறார், இந்த அண்டத்தையே உருண்டை என்று அல்லவா சொல்லுகிறார். கோப்பர் நிக்கஸும் கலீலியோவும் இந்த உலகம் உருண்டை என்று 17 நூற்றாண்டின் தொடக்கத்தில் சொன்னபோது பிற சமயங்களெல்லாம் அவர்களை தண்டித்தன. ஆனால் நம் மெய்ஞானிகள் ஆய்வையும் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் ஒன்றாக சேர்த்து நமக்கு ஞான புதையல்களாக வழங்கியிருக்கிறார்கள். முதலில் அந்த 6 வரிகளை நாம் பார்ப்போம். பின்பு அதில் இருக்கக்கூடிய அற்புதமான தன்மைகளை விவரிப்போம். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம், அளப்பெறும் தன்மை, வளப்பெறும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகரின் 100,000,000,000,000 மேற்பட விரிந்தன. இல் நுழை கதிரின் துண் அணுக்கப்புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின். இந்த பாடலிலே சில வார்த்தைகள் ரொம்பவே நுட்பமானவைகளாக தெரிகிறது. ஒன்று உண்டை என்று சொல்லுகிறார். உருண்டை அல்லது ஸ்பியர் என்கிற இந்த அண்டத்தின் வடிவத்தை சொல்லுகிறார். இரண்டாவது அணு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இந்த உலகத்திலே கோள்கள் எல்லாம் உருவாகி அண்டத்தில் மிதந்து கொண்டே இருக்கின்றன. எப்படி விரிகின்றன என்று சொன்னால், அலைகள் உருவாகி எப்படி விரிந்து கொண்டே செல்லுமோ அப்படி விரிந்து கொண்டே செல்லுகின்றன. இவற்றினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்பினால், 101,000,000,000,000 மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அறிஞர்கள் ஆய்ந்து சொல்லுகிறார்கள், எண்ண முடியாத கோள்கள். இவர் சொல்லுகிறார் 101,000,000,000,000 மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இதனுடைய நுட்பத்தை நாம் உணர்ந்து கொண்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு வீடு இருக்கிறது. வீட்டிற்குள்ளாக சூரிய ஒளி வந்து விழுகிறது. இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடுகளில் வீட்டுக்குள் சூரிய ஒளி
நுழைந்து நாம் பார்க்கவே முடியாது. அப்படி நீங்கள் வீட்டிற்குள் நுழைகிற அந்த சூரிய ஒளியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒளிக்கதிரிற்குள்ளாக பல துகள்கள் மிதந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் இந்த உலகத்தில் பல கோள்களும் அப்படிதான் மிதந்து கொண்டே இருக்கின்றன. அந்த துகள்கள் ரொம்பவே சிறியன, ஆனால் இறைவனோ மிக பெரியவன். இந்த சிறியன பெரியன என்பதை வைத்து கொண்டு மாணிக்கவாசகர் அற்புதமான விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். துகள்கள் சிறியன, அண்டம் பெரியது. அண்டம் சிறியது, அதை காட்டிலும் பெரியவர் இறைவன் என்று சொல்லுகிறார். இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் ஆசாஞ்ஞான். அதாவது கடுகை நீங்கள் பூசணிக்காயோடு ஒப்பிடலாம். அவ்வாறு ஒப்பிட்டீர்கள் என்றால் பூசணிக்காய் தான் பெரியது. பூசணிக்காயை இமயமலையோடு ஒப்பிடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது இமயமலை தான் பெரியது. பூசணிக்காய் அந்த கடுகை விட சிறியது இமயமலைக்கு என்று சொல்லுகிறார். அப்படிதான் 1, 2, 3 என்ற படிநிலைகளை வைக்கிறோம். நாம் அண்டமாகிய இந்த பேரண்டம், அடுத்து இறைவன். இறைவனானவன் இந்த 1, 2 விட 3வதாக பெரியவனாக இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவன் விரிந்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு நிலையாக திருவண்ட பகுதியிலே மாணிக்கவாசகர் விவரித்து கொண்டே செல்கிறார். அந்த இறைவனின் தன்மையை விவரிக்கிறார், இந்த பிரபஞ்சத்தின் தன்மையை விவரிக்கிறார், இந்த உலகத்தின் தன்மையை விவரிக்கிறார். அதன் மூலம் நம்மை மெய்ஞானத்திற்குள் கொண்டு செலுத்த விரும்புகிறார். அடுத்த அதிகாலை சுபவேளையில் அடுத்து இருக்கக்கூடிய பாடல்களையும் அதன் பொருளையும் நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் சந்திக்கிறேன். ஷைலபதி, வணக்கம்.